சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 79வது நிகழ்வு. இந்நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு வழிகாட்டுதலாகவும் ஆலோசனையாகவும் திகழ்கின்ற எங்களது தமிழ்துறையினுடைய தலைவர்கள் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆறுமுகசாமி ஐயா, குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியினுடைய ஹிந்தி துறை உதவி பேராசிரியர் திருமதி கா உமா தேவி ரமேஷ்குமார் அவர்கள். அவர்கள் பிரேம்சந்த் அவர்களினுடைய நிர்மலா என்ற புதினம் குறித்து நம்மிடையே பேச வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் பன்முக ஆளுமை கூறியவர் உமாதேவி ரமேஷ்குமார் அவர்கள். விருதுநகரில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி, இதற்கு முன்பு ஆகாஷ் டிவி போன்ற தொலைக்காட்சிகளில் தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் வெளியிட்டவர். பல்வேறு வகையான மேடைகளில் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி வரக்கூடியவர். தொடர்ந்து நூல்களை வாசிக்கக்கூடிய ஒரு பெரு நூல் வாசிப்பாளரும் கூட. அத்தகைய பன்முக ஆளுமை கூறிய வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியினுடைய ஹிந்தி துறை உதவி பேராசிரியர் உமாதேவி ரமேஷ்குமார் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியிலே நடத்துகின்ற இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தில் அடியனுக்கு பேச வாய்ப்பளித்த முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய நூல் வாசிப்பு முற்றத்திலே நாம் எடுத்துக்கொண்ட புத்தகம் ஹிந்தி மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஹிந்தி மொழியில் பிரேம்சந்த் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டுல பாரதியார் எவ்வளவு மேன்மை பெற்றவரோ அதே போல வட இந்தியாவில பிரேம்சந்த் அவர்களை பாரதிக்கு இணையாக ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, பாரதியின் பொருளாதாரம் அவரை வாழவிடவில்லை, அவர் எழுதிய படைப்புகள் அவரை சாகவிடவில்லை என்று சொல்லுவார்கள். அதே போலவே முன்ஷி பிரேம்சந்த் அவர்களும் ஹிந்தி சாகித்யத்திற்கு தன்னுடைய அற்புதமான படைப்புகளை வழங்கி சென்றுள்ளார். இவருடைய இயற்பெயர் தன்பத் ராய் ஸ்ரீவத்சா என்பது. இந்த நூல் எழுதுவதற்கான புனைப்பெயர் பிரேம்சந்த் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரேம்சந்த் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியுள்ளார். ஹிந்தியில் ஹிந்தி மற்றும் உருது மொழியில் கதைகள் எழுதியுள்ளார். 8 நாவல்கள் எழுதியுள்ளார். இந்த நாவல்களிலே அவர்கள் மிகவும் பிரசித்தமானது ரங்கபூமி என்ற ஒரு நாவலும் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நிர்மலா என்ற நாவல் பகுதியும். இந்த நாவல் வெளியிட்ட பிறகு அவருக்கு ஹிந்தியில் உபன்யாஸ் சம்ராட் என்ற அந்த பட்டம் கிடைத்தது. நாவல் அரசர் அப்படின்ற பட்டம் கிடைத்தது. பிரேம்சந்த் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்கள் எல்லாத்துலயுமே இயல்பான, இப்ப சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு சமுதாயத்துல மிடில் கிளாஸ் நடுநிலைமை உடைய ஒரு மக்களை அதை சார்ந்த கருத்துக்களை தான் அவங்க அதிகமா எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போற இந்த நிர்மலா அப்படிங்கிற இந்த உபன்யாஸ், இந்த நாவல் பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்தும், பொருந்தாத திருமணம், இந்த சிறு வயது ஒரு பெண்ணுக்கு ஒரு முதியவரை மனம் முடித்தால் அந்த திருமணத்திலே ஏற்படுகின்ற இடையூறுகள் எப்பேற்பட்டதாக இருக்கும், அந்த மாதிரியான சிந்தனைகள் பிரேம்சந்த் அவர்களுடைய இந்த நாவலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்காக குரல் கொடுத்த கவிஞர்களில் வட இந்திய கவிஞர்களில் முதன்மை பெற்றவர் பிரேம்சந்த் அவர்கள். நம்ம மகாகவி பாரதியார் எப்படி பெண்களுக்காக குரல் கொடுத்தாரோ, பெண் கல்வி வேண்டும் என்று குரல் கொடுத்தாரோ, அதே போல இவருடைய படைப்புகளிலும் பெண் கல்விக்கான அந்த முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நிர்மலா கதையில நம்ம இந்த நாவல்ல நம்ம பார்க்க வர்றது முதலாவதாக உதய பானுலால், நிர்மலா அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய அப்பா, அவர் ஒரு வக்கீல். அந்த ஊரினுடைய வாரணாசியில இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான ஒரு வக்கீல். அவருடைய மனைவி கல்யாணி. உதய பானுலால் அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. மூத்தவள் நிர்மலா, இளையவள் கிருஷ்ணா. இந்த கதையில நான் முதல்ல சொல்லும் பொழுது பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படிங்கறத மிக முக்கியமாக இதுல பிரேம்சந்த் வலியுறுத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உதயபானுலால் இதுல ஒரு வக்கீல், ஆனாலும் தன்னுடைய பெண் குழந்தைகளை, தன்னுடைய பெண் குழந்தைகள் 2 பேரையுமே அவர் வந்து படிக்கவே வைக்கல. ஒரு 15 வயது தான் ஆகுது. இந்த 15 வயதிலேயே அந்த பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப உள்ள பிள்ளைகள்னா சொல்லுவாங்க, இல்ல நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழ்நிலை அப்ப இல்லங்கிறதுனால அந்த பெண்ணும் வந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ரொம்ப குழந்தை திருமணம் இதோடைய தாற்பயம். அப்போ ஒரு புவன் மோகன் சின்ஹா அவருடன் நிர்மலாவுக்கு வந்து விவாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, உதயபானுலால் அந்த திருமணத்திற்காக ரொம்ப ஆடம்பரமா செலவழிக்கிறாரு. அது தொடக்கத்திற்கான செலவையே ரொம்ப ஆடம்பரமா செலவழிக்கிறாரு. அப்போ உதயபானுலாளுடைய மனைவி சொல்றாங்க, கல்யாணி சொல்றாங்க, இன்னும் நமக்கு ஒரு பொண்ணு இருக்குதுல்ல, அப்ப நீங்க கொஞ்சம் பார்த்து செலவழிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ என்ன பெண்கள்லாம் வீட்டுல இருக்க வேண்டியவங்க, எங்களுக்கு என்ன நீங்க என்ன யோசனை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கிற மாதிரி இந்த கதை வந்து அவர் கொண்டு வந்திருப்பாரு. அப்ப பெண்கள் வந்து எப்பவுமே தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடியவர்கள். பிற்காலத்துல வரதோடைய நோக்கம் வந்து அறிஞ்சு அவங்க சொல்றாங்க, கல்யாணி வந்து சொல்றாங்க. ஆனா அவர் என்னதான் இல்ல கேட்கறதாக இல்ல. இதே மாதிரி அவர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. திருமணம் இன்னும் நடந்து கூட ஏறல, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ நிர்மலாவுடைய தூக்கத்துல ஒரு கனவு வருது. பெண்களுக்கு வந்து ஒரு சொப்பனம் கண்டால் அது வந்து நடக்கும் பழிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஒரு சமுத்திரத்துல ஒரு படகுல நிர்மலா மட்டும் தனியா இருக்கிற மாதிரியும், அந்த படகு வந்து தண்ணீர்ல தத்தளிக்கிற மாதிரியும், ஒரு கட்டத்துல அந்த படகு உடைஞ்சி போற மாதிரியும், இவங்க அந்த தண்ணீர்ல மூழ்கி போற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாயார்கிட்ட அவங்க சொல்றாங்க ஏன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தாயார் வந்து அந்த நிர்மலாவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் இந்த கனவு வந்து அந்த எண்ணங்கள் தான் இல்லையா, அப்படிங்கும் போது இதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்தது, ஒரு மோசமான சூழ்நிலை வந்தது. உதயபானுலால் வந்து வக்கீலா இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த கேஸ்ல ஆஜராகி அவர் மேல கொஞ்சம் வன்மம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, உதயபானுலால வந்து கொலை செய்திடுறாங்க. கொலை செய்த உடனேயே இந்த நிர்மலாவுக்கும் புவன்மோகன் சின்ஹா இவங்களுக்கு அந்த திருமணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு இருந்தது இல்லையா, அந்த திருமணம் வந்து நிறுத்தப்படுகிறது. கல்யாணி ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க தான். அவர்கள் பெற்ற 2 பெண் குழந்தைகள். உதயபானுலாலுக்கு இப்படி ஒரு துர்கதியான நிலைமை வந்துருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீடே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. இந்த காலத்துல அது படித்த குழந்தைகளாக இருந்தால் அதற்கு அடுத்த நடவடிக்கையை அந்த குழந்தைகள் செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த 3 பெண்மணிகளும் யாருமே இல்லாத ஒரு நிர்கதியில இருக்காங்க. அந்த சமயத்துல உதயபானுலாளுடைய நண்பர், உதயபானுலாலுக்கே ஒரு 40-42 வயசு இருக்கும், அவருடைய நண்பர், அவரும் ஒரு வக்கீல், தோத்தாராம் அப்படிங்கிறவரு, அவரு எதுக்காகமா நீங்க கவலைப்படுறீங்க, நான் வந்து உங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணி கிட்ட பேசுறாரு. இவர் பேசும்போது பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒரு திருமணத்துக்கான அடித்தளமா தான் அது இருக்கும். எதுக்காக நீங்க நிர்மலாவோட கல்யாணம் வந்து நின்று போச்சுன்னு நினைக்கிறீங்க, நான் நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க வீடு ஏற்கனவே வசதியா தானே இருக்கு, நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே ஒரு வசதியான வாழ்க்கையை நீங்க எப்பயும் போல வாழ்ந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி 40 வயது நிரம்பிய ஒருவர், அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மன்ஷாராம், ஜியாராம், ஷியாராம் அப்படின்னு சொல்லி 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. நல்லா பார்த்தோம்னா நிர்மலாவோட வயதும் தோத்தாராமுடைய மூத்த மகனுடைய வயதும் ஒத்து போகுது, ஒரே வயசு. இந்த தோத்தாராம் ரொம்ப நல்லவரா இருந்தா, நாங்க கதைகள் சொல்லும் போது சொல்லுவோம், இந்த தோத்தாராம் ரொம்ப நல்லவரா இருந்தாருன்னா அவர் தன்னோட பையனுக்குலாம் அவர் நிர்மலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தி சாகித்யத்துல பிரேம்சந்த் இந்த இடத்துல சொல்லும் பொழுது தோத்தாராம் வந்து கல்நாயக் அப்படி சொல்றாரு. கல்நாயக்னா வில்லன் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே கதாநாயகிய கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கதாநாயகனா தானே இருக்கணும். அப்ப இவரை மட்டும் எதுக்கு இவர் கல்நாயக் சொல்றாருன்னா, தோத்தாராமுடைய எண்ணங்கள்ல வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையே இல்ல. 40 வயது முதியவர் ஒரு 15 வயது பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வந்து பொருந்தாத திருமணம் சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் தஹேஜ் பிரதா, வரதட்சணை கொடுமை. புவன்மோகன் சிங்கா அவங்க ஃபேமிலிக்கு உதயபானுலால் நிறைய வரதட்சணை கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால, இப்ப உதயபானுலால் இறந்த பின்னாடி கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினாலையும் தான் இந்த திருமணம் வந்து நின்று போனது. அப்ப இந்த வரதட்சணை கொடுமை எத்தனை பெண்களுடைய வாழ்க்கைய பாழ்படுத்தி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நினைக்கிறதுக்கே ரொம்ப வருத்தமான ஒரு சூழல். அதுல ஒரு உதாரணம் தான் நிர்மலா. இப்ப நிர்மலாவுக்கும் நிர்மலாவுக்கும் தோத்தாராமுக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனையையும் தோத்தாராம் வந்து வாங்கி கொடுக்குறாரு. நிறைய பட்டாடைகள், நிறைய நகைகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நிர்மலாவுடைய முகத்துல புன்னகை இருக்கு, ஆனா அவங்களுடைய மனசுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை. அவங்க வெளியில சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள வந்து அழுகுறாங்க. அப்ப இந்த பெண் வந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது, இப்போ நம்ம சீரியல் எல்லாம் பாக்குற மாதிரி பெண்களுக்கே உண்டான ஒரு கால கொடுமை என்னன்னா, பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி. தோத்தாராம் அவங்களுடைய வீட்டுல அவருடைய தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரு ருக்மிணி. அவங்க வந்து திருமணம் முடிஞ்சு கணவர் வந்து இல்லாம தன்னுடைய அண்ணன் வீடுதான் நமக்கு வந்து உலகம், வேற நமக்கு வேற போகிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில ருக்மிணி அந்த வீட்டுல இருக்காங்க. அப்ப அது வரைக்கும் அந்த 3 ஆண் குழந்தைகளையும் மன்ஷாராம், ஜியாராம், ஷியாராம் 3 பேரையுமே வந்து பாத்துக்கிற அந்த பொறுப்பு வந்து ருக்மிணி கையில தான் இருக்கு. ஆனா இந்த பொறுப்பு வந்து இப்போ நம்ம நிர்மலா கைக்கு வந்து மாறும் பொழுது எல்லா குழந்தைகள் மீதுமே நிர்மலா வந்து ஒரு மரியாதையோடையும் அன்போடையும் தான் இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, இவளே ஒரு சின்ன பொண்ணு, ஆனா இவளுக்கு 3 ஆண் குழந்தைகள், தன்னுடைய வயது ஒத்த ஒரு ஆண் குழந்தை. அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் அந்த நாவலினுடைய போக்கு வந்து படிக்க படிக்க ரொம்ப வருத்தமான ஒரு சூழலா இருக்கும். தனக்கு படிப்பறிவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நிர்மலாவுக்கு இருக்கிறதுனால மன்ஷாராம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மன்ஷாராம் கிட்ட வந்து அம்மா பையன் அப்படிங்கிற உறவு தான் அந்த புனிதமான உறவு, அந்த எல்லை கோட்டை நிர்மலா ஒருபோதும் தாண்டினதே கிடையாது. மன்ஷாராமும் அப்படித்தான். அப்ப அப்படி இருக்கும்போது மகனிடத்துல அவங்க படிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா நிறைய சமயங்கள்ல உரையாடுறது உண்டு. இதை இந்த இடத்துல தோத்தாராம் வந்து ரொம்ப தவறாக கருதிக்கிட்டு மன்ஷாராம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. அடுத்து வந்து ஜியாராம் இருக்காங்க, ஷியாராம் இருக்காங்க. ஜியாராமுடைய பழக்கம் எல்லாம் என்னன்னா, வீட்டுல எந்த பொருள் இருந்தாலும் அதை திருடிட்டு போறது, வீட்டுல உள்ள திஜோரி பீரோல இருக்கிற எல்லா பொருளையும் திருடுறது, அந்த மாதிரியான கெட்ட பழக்கம் இருக்குது. அப்ப நிர்மலா அதையும் வந்து கண்டிக்கும் பொழுது, நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. சோ ஜியாராம் வெளியே போயிடுறான் வீட்டை விட்டு. ஷியாராம் வந்து குட்டி, ஒரு 6-7 வயசு தான் ஆகுது. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னா அவனுக்கு தெரியாது. ஆனா யாரு வந்து அவனை ரொம்ப நல்லா சேவிச்சுக்கிறாங்களோ அவங்க பின்னாடியே வந்து அந்த ஷியாராம் வந்து சுத்திக்கிட்டே வருவான். இப்ப அந்த பையன் வந்து நிர்மலா அந்த அவங்களுடைய பல்லு அந்த முந்தானை சேலையை பிடிச்சுக்கிட்டே அவன் வந்து சுத்திக்கிட்டே வர்றான். ஒரு 15 வயது குழந்தை, அது ஒரு 6 வயசு குழந்தைய வந்து சேவிக்குது அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அந்த இடத்துல கதை படித்து வரும்போது ரொம்ப மனசு கனமா இருக்கும். நிறைய இடத்துல இந்த பொண்ணு மட்டும் நம்ம படிப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரே காரணத்தினால இந்த பொண்ணுடைய வாழ்க்கை எவ்வளவு செதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு சூழலாக இருக்கும். அப்ப இப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது இந்த தோத்தாராமுடைய அந்த சந்தேக புத்தி, ஏன்னா இவருக்கு 40 வயசு, அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசுங்கும் பொழுது அவருடைய அந்த சந்தேக புத்தி காரணம் இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய சோதனைய உண்டு பண்ணுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, மன்ஷாராம் தான் மூத்த பையன், அவனோட தான் நிர்மலா வந்து நல்லா படிப்பு ரீதியா பேசிட்டு இருந்தாங்க. இவர் அது வந்து அதுல வந்து தவறு நினைச்சாரு. அதனால மன்ஷாராம் வீட்டை விட்டே கூட என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவனுக்கு மன்ஷாராமுக்கு வந்து அந்த மன உளைச்சல் தாங்க முடியல. அம்மாங்கற அந்த பார்வையை தவிர்த்து நம்ம வந்து நிர்மலா மாதாவை பார்த்ததே கிடையாது. அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல்ல அவன் வந்து விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுவான். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில, உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில மன்ஷாராம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிர்மலா மாதா அவங்கள பார்க்க போவாங்க. அப்ப வந்து மன்ஷாராம் அவங்களுடைய கால் பாதத்தை தொட்டு, நிர்மலா மாதாவினுடைய கால் பாதத்தை தொட்டு, அம்மா நமக்குள்ள இருக்கிற இந்த அற்புதமான இந்த புனித உறவை நம்ம என்னோட அப்பா வந்து புரிஞ்சிக்கல அம்மா, நான் அடுத்த பிறவிலையாவது உன்னுடைய கர்ப்பத்துல இருந்து நான் உதிப்பேன், அப்பதான் வந்து இந்த அப்பா வந்து நம்மளுடைய புனிதமான இந்த தாய் பிள்ளை அப்படிங்கிற உறவை வந்து மதிப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்ஷாராம் என்ன செஞ்சிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஜியாராம் திருட்டு பழக்கம் இருக்கிறதுனால தோத்தாராம என்ன செஞ்சிடுறாரு, அவரை வந்து போலீஸ்ல வந்து பிடிச்சு கொடுத்துடுறாரு. ஷியாராம் குட்டி, அதுக்கு வந்து எது நடக்கிறதுனே தெரியல. இந்த ருக்மணி இருக்காங்கல்ல, தன்னுடைய வீட்டுல இந்த அன்னை வீட்டுல இந்த 3 பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை பத்தி அவங்க யோசிக்கும் பொழுது நிர்மலாவுக்கு ஒரு நனத்துனா நாத்தனார் வந்து என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும்ன்றாங்களோ அந்த துன்பத்தை வேற ருக்மணி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு குழந்தை கிடையாது, அண்ணன் பிள்ளைகள் தான் உலகம்னு அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்ப இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து நிர்மலா மாதா மேல ரொம்ப அன்பா போகும் பொழுது அது அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவங்களால தாங்க முடியாத பட்சத்துல அவங்களும் வந்து நிர்மலாவுக்கு நிறைய வந்து இடையூறு கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துல வந்து நிர்மலா நிறைய சோதனைகளுக்கு உள்ளாகும் போது, ஒரு இடத்துல படிக்கும் போது மனசு ரொம்ப கனமா இருக்கும், நிர்மலா கர்ப்பவதி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தோத்தாராம் ரொம்ப மகிழ்ச்சியா அதை சொல்வாரு, எனக்கு இன்னொரு வாரிசு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கும் சாக்லேட் எல்லாம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாரு. நல்லா பார்க்கணும், ஒரு 15-16 வயசு பொண்ணு, அவங்க வந்து கர்ப்பவதியா இருக்காங்கிறது அப்படி ரொம்ப கனமான ஒரு விஷயம். இப்ப இந்த தஹேஜ் பிரதாங்கிற காரணத்தினாலதான் நிர்மலாவுடைய வாழ்க்கை இப்படி செதஞ்சு போச்சு. அப்ப அந்த புவன் மோகன் சின்ஹா அப்படிங்கிற அந்த கேரக்டரை பிரேம்சந்த் இன்னொரு வகையில கொண்டு வர்றாரு. நிர்மலாவோட தோழி சுதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் டாக்டர் புவன் மோகன் சின்ஹாவோட மேரேஜ் ஆயிருக்குது. புவன் மோகன் சின்ஹா வந்து தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு நாள் தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, உனக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அந்த பொண்ணு பேர் வந்து நிர்மலா, உதயபானலால் அவங்களுடைய பொண்ணு, வரதட்சணை காரணமா எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, உதயபானலால் இறந்ததுக்கு அப்புறம் நிர்மலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்படி சுதாக்கு வந்து மனசே தாங்காது, கண்ணு கலங்கி அழ ஆரம்பிச்சிருவா. உன்ன என்னன்னு கேட்டா, அந்த நிர்மலாங்கிற பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தான், என் தோழி தான், என்னோட தோழியோடைய லைஃப் வந்து இவ்வளோ பெரிய சீர்குலைந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு தான் நான் இன்னைக்கு இங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு சுதாக்கு என்ன செஞ்சிரும்னா கோவம் வந்துடும். உங்க அப்பா தான் அந்த கல்யாணத்தை வேண்டாம், வரதட்சணை காரணமா வேண்டான்னு சொன்னா, நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, ஆண்கள் தானே, எனக்கு வரதட்சணை எல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிர்மலா வந்து 40 வயசான ஒருத்தரோட வந்து மனைவியா, இப்பயும் அவன் கர்ப்பத்துல ஒரு குழந்தைய தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தாயா, நிறைய சந்தேகங்கள் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் அந்த கஷ்டம்லாம் இல்லாம அவ வந்து வாழ்ந்திருப்பாள்ல, இப்படியா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து நீங்க இப்படி கெடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த ஆண்கள் வந்து வரதட்சணைக்காக இப்படி இருக்கீங்க, சரியான தருணத்துல உங்களுடைய பெற்றவர்கள்கிட்ட நீங்க பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு சுதா வந்து அதை பார் அவங்க சின்ஹா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பிராயச்சித்தமா டாக்டர் புவன் மோகன் சின்ஹா வந்து ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய தம்பிக்கு நிர்மலாவுடைய தங்கை கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவங்க 2 பேத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த சூழல் எல்லாமே நடந்து போய்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல நிர்மலாவுக்கு அந்த பிரசவ வேதனை வருது. அந்த குழந்தைக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தைய நிர்மலா ருக்மணி அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவங்கதான் வந்து வாழ்க்கையே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த குழந்தைக்காக தானே அவங்க ஆசைப்பட்டாங்க, அப்ப தன்னுடைய குழந்தைய அவங்க ருக்மிணி கையில கொடுத்து, இந்த குழந்தைய வளர்க்கிற பொறுப்பை நீங்களே ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த குழந்தைக்கு முதலாவதாக கண்டிப்பா நீங்க கல்வி கொடுக்கணும், இந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சொல்லி அவங்க வந்து கேட்டுக்கிட்டு தன்னுடைய குழந்தைய ருக்மணியுடைய கையில வந்து அவங்க ஒப்படைச்சிட்டு அந்த பிரசவ வலி அந்த வேதனை தாங்க முடியாத காரணத்தினால நிர்மலா வந்து மரணிச்சு போயிடுறாங்க. இந்த கதையில வந்து இப்போ ஹிந்தி சாகித்யத்துல நாவல்கள் கதைகள் எல்லாத்துலயுமே ஆதர்ஷ அவர் யதார்த்த அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆதர்ஷனா கதை வந்து சந்தோஷமாவே ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே போயிட்டே இருக்கிறது ஆதர்ஷம். யதார்த்தம்னா சோகமாவே ஆரம்பிச்சு கடைசி சோகமாவே கொண்டு வந்து முடிக்கிறது யதார்த்த. நிர்மலா நாவல் வந்து ஆதர்ஷமா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க யதார்த்தம். படம் நாவல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சுபம் போட்டுலாம் முடிக்க முடியாது. இன்னும் எத்தனை மாதிரியான பெண்களுடைய கண்ணீர் கதைகள் இந்த தேசத்துல வெளிப்படுத்த முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி பிரேம்சந்த் தன்னுடைய படைப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. பிரேம்சந்த் அவர்கள் ஒரு திரைப்பட கதாசிரியரும் கூட. அவருடைய நாவலே வந்து அவருடைய நாவலே வந்து திரைப்படமாக வெளியே வரும் பொழுது அதுக்கு உரையாடலும் பிரேம்சந்த் அவர்களே எழுதி கொடுத்திருக்காங்க. ஒரு சமுதாயத்துல ஒரு நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை பொருந்தாத திருமணத்தினாலும் பெண்கள் கல்வியறிவு பெறாத காரணத்தினாலும் வரதட்சணை கொடுமையினாலையும் இந்த சூழல் வந்து பெண்களுடைய எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில சோகம் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பிரேம்சந்த் இந்த கதையில வந்து நாவல்ல ரொம்ப பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த நாவலுக்காக 1922ல அப்போ இருந்த வங்காள மொழி எழுத்தாளர் சரத்சந்திரர் அவர்கள் உபன்யாச சாம்ராட் நாவல் அரசர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை பிரேம்சந்த் அவர்களுக்கு கொடுத்தார். எங்களுடைய பிரேம்சந்த் அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு, களம் கே சிப்பாயி அப்படின்னு அர்த்தம். களம் கே சிப்பாயினா பேனா முனை போர் வீரன் அப்படின்னு அர்த்தம். இந்த சமூகத்துல இருக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு எழுத்தாளர்களுடைய மிகச்சிறந்த ஆயுதம் அவர்களுடைய பேனா முனை. அப்ப இந்த பேனாமுனை தாங்கிய போர் வீரன் அப்படின்னு சொல்லி பிரேம்சந்த் அவர்களை சொல்லுவாங்க. நிர்மலா நாவல் நம்ம படிச்சு வரும் பொழுது இதை நம்ம பிள்ளைகளுக்கு நாங்க ஆலோசனாவா மாத்தி கேட்கும் பொழுது இந்த கதையை நம்ம இந்த இடத்துல இப்படி மாத்தி பார்க்கலாமா, நிர்மலா மட்டும் படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், பொருந்தாத இந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான அடம் பிடிக்கிற தன்மை இருந்திருந்தா இந்த கதை எப்படி போயிருந்திருக்கும், தஹேஜ் பிரதா வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லாம டாக்டர் புவன் மோகன் சின்ஹாவை அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய அந்த கற்பனை திறனை நம்ம வந்து வளர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கதைகள் வந்து கேட்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளே இப்படியெல்லாம் சோகமா இருந்திருக்காங்களா, முற்காலத்துல இப்படியெல்லாமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் என்ன செய்யறாங்க கேட்கும் பொழுது மிக ஒரு அற்புதமான ஒரு நாவல். ஆனா படித்து முடிக்கும் பொழுது மனசை ரொம்ப கனமா இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படிப்பறிவு இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, வரதட்சணை கொடுமைங்கிற காரணத்திற்காக, பொருந்தாத திருமணம் அப்படிங்கிற காரணத்துக்காக நிர்மலா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை எப்படியெல்லாம் வந்து பாழ்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சமூகத்துக்கு பிரேம்சந்த் அவர்கள் கொடுக்கிற அடுத்த எச்சரிக்கை மணிதான் பெண்களுக்கு கல்வி முக்கியம். அதனாலதான் மகாகவி பாரதி அவர்களோடு நான் ஒப்பிட்டு சொன்னேன் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படிங்கிறத. இந்த ஒவ்வொரு இப்போ இந்த நூல் வாசிப்பு முற்றத்துல நிறைய புத்தகங்கள் நிறைய பேராசிரியர்கள் வந்து தங்களுடைய படைப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிந்தி மொழியில இருக்கிற ஒரு நூலை தமிழ் மொழியில இதே பிரேம்சந்த் அவர்களுடைய கதைகளையும் நாவல்களையும் மொழிபெயர்ப்பு செய்கின்ற பணியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முதல் பாகத்தை வெளியிட்டாச்சு. இந்த முதல் பாகத்தை வெளியிடும் பொழுதுதான் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள்கிட்ட நம்ம இது பற்றி பேசும் பொழுது இந்த நூல் வாசிப்பு முற்றத்துல ஹிந்தி மொழியில இருக்கிற இந்த கதைகளை நீங்க தமிழ் மொழியில எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய அண்ணன் திரு வினோத் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கதையை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த நிறைய கதைகள் வந்து மொழிபெயர்ப்பு செய்து மிக தயாராக இருக்கிறது. இந்த பிரேம்சந்த் அவர்களுடைய இந்த படைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிக்க படிக்க வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும், கதைகள் எல்லாமே நல்லா இருக்கும். நிர்மலா படிச்சு முடிக்கும் பொழுது பிரேம்சந்தருடைய வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமும் இருக்கும். பிரேம்சந்த் அவர்கள் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். அவர் வந்து எழுத்துல மிக ஆர்வம் உடையவர். ஒரு டிகிரி மட்டும் அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய அப்பா வந்து இல்ல. அதனால அந்த அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு புத்தக கடைக்கு வேலைக்கு போறாரு. நிறைய வேலைகள் இருக்கும்போது பிரேம்சந்த் ஏன் புத்தக கடையை தேர்வு செய்தார்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு புத்தக வாசிப்புல ரொம்ப பெரிய ஆர்வம் உண்டு, அதிக ஆர்வம் உண்டு. அப்போ வேற வேற கடைகளுக்கு எல்லாம் போனோம்னா வாசிக்கிறதுக்கு புத்தகம் வாங்குறதுக்கு நமக்கு காசு வேணும். அப்ப புத்தக கடைக்கே நம்ம என்ன செய்யலாம், வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக வாசிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு எழுத்தாளர். அது அவருடைய வாழ்க்கையில தான். இப்ப பிரேம்சந்த் அவர்களுக்கு திருமணம் நடக்குது. அவருடைய முதல் மனைவி கால சூழ்நிலை காரணமாக ரொம்ப சீக்கிரமாகவே மரணம் எழுதிடுறாங்க. அப்ப பிரேம்சந்த் அவர்கள் ஒரு எழுத்தாளர், தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட இருக்கிறார். அப்படிங்கும் போது இன்னொரு பெண்ணை வந்து அவர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது சிவராணி தேவியார் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களும் ஏற்கனவே வந்து திருமணம் முடிஞ்சு கணவரை இழந்த ஒரு பெண்மணி. அப்ப அவர் வந்து சொல்றாரு, நானும் ஏற்கனவே மனைவியை இழந்து நிக்கிறேன், நீங்க உங்களுடைய கணவரை இழந்து நிக்கிறீங்க, அப்ப வாங்க நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரே ஒரு பாதையிலேயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம், அதாவது அந்த எழுத்தாளருக்கு அவருடைய எண்ணமும் சரி எழுத்தும் சரி இந்த சமுதாயத்திற்கு நன்மை தேடித்தர வேண்டும், நம்மளால வந்து ஒரு சமூக மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தன்மையோடு பிரேம்சந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பயணித்து வந்தார். பிரேம்சந்த் அவர்கள் 53ஆம் வயதில் இந்த உலகை விட்டு அவர் சென்றாலும் அவருடைய படைப்புகள் அனைத்தும் வடநாட்டிலே மிக சிறப்பாக அங்குள்ள எழுத்தாளர்களால் போற்றப்பட்டு வருகிறது. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம கம்பரை எந்த அளவுக்கு வந்து போற்றி கம்பன் கழகம் நடத்தி கம்பராமாயணத்தினுடைய பெருமையை நம்ம வந்து நிறைய அரங்குகள்ல வெளிப்படுத்துற மாதிரி பிரேம்சந்த் சேவா சதன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அங்க நம்முடைய பிரேம்சந்த் அவர்கள் எழுதிய கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கதைகள் எல்லாமே பள்ளி மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டு அவருடைய நாவல்கள் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவருடைய நாவலை நம்ம இதே மாதிரி நிறைய நாவல் இருக்குது. ரங்கபூமி ரொம்ப நல்லா இருக்கும், கபன் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த சேவா சதன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாவலுமே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சமூக போக்க வந்து அவர் சொல்லி கொண்டே போவார். அந்த அதே காலகட்டத்துல வாழ்ந்த ஜெய்சங்கர் பிரசாத், பிரேம்சந்த் இவங்க 2 பேத்துக்கும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெய்சங்கர் பிரசாத் எப்படி எழுதுவாருன்னா ஒரே அரசியல், அதாவது ராஜா வீட்டு பிள்ளைகள் அவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க அந்த மாதிரியான கதைகளா எழுதுவாரு. நம்முடைய பிரேம்சந்த் குடிமக்கள் காப்பியம் என்பது போல இயல்பான மனிதர்கள், இந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மனிதர்கள் தன்னுடைய வாழ்நிலையில எத்தனை கஷ்டங்களா அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக தன்னுடைய பதிவிலே அவர் பதிவு செய்திருப்பார். மிக அற்புதமாக இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில், பன்னாட்டு அளவிலாக நடைபெறுகின்ற இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் பிரேம்சந்த், நாவலரசர் பிரேம்சந்த் அவர்கள் எழுதிய நிர்மலா நாவல் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அஞ்சாக் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு நேர்த்தியான ஒரு நூல் கருத்துரை. நான் ஒரு பிரேம்சந்த் அவர்களினுடைய ஒரு குடும்பத்தின் கதை சொல்லல் போல் தொடங்கி, ஆனால் அதன் வழியாக அன்றைய சமூகத்தினுடைய போக்கை, அதுவும் குறிப்பாக பெண்களினுடைய கல்வி, பெண்களுடைய நிலை குறித்து ஒரு அழகாக சிந்தனைகளை பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிர்மலா என்ற நூல் குறித்து, அந்த நூல் பேசும் பொழுதே நிறைய ஹிந்தி சொற்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில், ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்கின்ற பொழுதெல்லாம் கூடுதலாக ஹிந்தி கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. கல்நாயக் என்று, சாகித்யம் என்று, ஆலோசனா என்று நிறைய ஹிந்தி வார்த்தைகளை தமிழோடு சேர்த்து வழங்கினீர்கள். உங்களுடைய நூல் கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்த கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கம். திருமதி உமாதேவி அவர்கள் மிக தெளிவாக, தெளிந்த நீரோடை போன்று நிறுத்தி நிதானமா அந்த கதை சொல்லியாகவும் ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய நோக்கில், ஆய்வு நோக்கிலையும் ரொம்ப பொறுமையா வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா அந்த மன்றத்துல பதிவு செய்து ரொம்ப நல்லா இருந்தது கதை சொன்ன விதமும் நல்லா இருந்தது ஒரு சிக்கலான கதையை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த பெண் கல்வி வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறதுல இல்ல வரதட்சணைங்கற ஒரு அந்த பதம் மட்டும் தான் இருந்தது அதே சமயத்துல புருந்தா திருமணம் எல்லாரும் அழகா பிரேம்சந்த் அவர்கள் வடமொழியில ஹிந்தி மொழியில சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா ஒரு திறனாய்வு இந்த முற்றத்துல தமிழ்நாட்டினுடைய எல்லையையும் தாண்டி அந்த பரந்த ஒரு இந்த இந்திய நிலப்பரப்புல வடமொழியினுடைய நூலையும் நமக்கு அறிமுகப்படுத்தி நம்முடைய பார்வைய இன்னும் அகண்ட பார்வை விசாலமான பார்வைக்கு வழிவகுத்த இந்த சிவகாசி ஐயனார் ஜானியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை இடைநிலை தமிழ்துறைக்கும் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்ட உமாதேவி அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைவருக்கும் ரொம்ப நல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மிக சிறப்பா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நிதானமான பிரசன்டேஷன் தான் சொல்லணும் நல்லா நன்றிங்க நன்றி கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல் வாசிப்பு முற்றம் 79வது நிகழ்வு இந்த நிகழ்விலே நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்வி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக் கொள்கின்றோம் இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோதையா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம் இன்று நம்மிடையே விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி ஹிந்தித்துறை உதவி பேராசிரியர் திருமதி உமாதேவி ரமேஷ்குமார் அவர்கள் பிரேம்சந்த் எழுதிய நிர்மலா என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள் குழந்தை திருமணம் பொருந்தாத மனத்தின் துயரத்தை குறிப்பிடும் போது பாரதிதாசன் மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போக என்று குறிப்பிடுவார் அவர் பாடிய வரிகள் இன்று ஓரளவு மாற்றம் பெற்றிருக்கின்றன என்றாலும் கூட இன்னும் மாற்ற வேண்டும் என்பதாக உங்களுடைய கருத்துரை அமைந்தது அம்மா வினோதையா சொன்னது போல ஹிந்தியில் இருக்கும் சில வார்த்தைகளை சுட்டிக்காட்டி அவற்றுக்கான தமிழ் அர்த்தங்களை கூறிய விதம் அருமையாக இருந்ததுதான் இலக்கியம் வாசிக்கும் வாசகனுக்கு இன்பத்தை தர வேண்டும் என்றாலும் கூட சில படிப்பினைகளை மக்கள் மனதில் பதியவிட துன்ப முடிவுகளை அவசியமாகின்றன என்பதையும் உணர முடிந்தது பெண் கல்வியின் தேவையை தெளிவான அழுத்தமான பதிவினால் இன்றைய நூல் கருத்துரையாக வழங்கிய உமாதேவி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் அவரது மொழிபெயர்ப்புக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம்